செகண்ட்ஸ் ஓடுதுல இப்பதான் வச்சேன் தாங்க பழுச்சோடு செலுத்தாங்க கொஞ்சம் வந்து இடம் விட்டுக்கோங்க அப்போதான் வந்து உங்களுக்கு தீ பற்றி எரியும் இப்போ லைட்டாக பிடிச்சி நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து எடுத்துட்டேன் மேலே வந்து பானை வச்சுருந்தேன் ரைஸுக்கு ஸோ அதை வந்து எடுத்தாச்சு வெல்கம் பேக் டு நாலப்புரம் ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு ராக்கெட் அடுப்பு பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து ராக்கெட் அடுப்பு தான் என்ன பார்த்தீங்கன்னா ராக்கெட் அடுப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல் எடுத்து வச்சுருக்கேன் நிறையா யூடியூப்ஸ் பார்த்தேன் அதில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு எண்ணிக்கை ராக்கெட் அடுப்புன்னு சொல்கிறாங்க ஆனால் அது மெத்தட் வந்து எனக்கு எப்படி வைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் தெரியும் ஏன்னா என்னோடய அக்கா வீட்லேயும் இருக்குது ஸோ அவங்களையும் கொஞ்சம் சஜஷன் கேட்டு நான் வந்து ராக்கெட் அடுப்பு பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த விளாக்கில் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம் ஒரே நாளாக செய்ய முடியுமா தெரியல எனக்கு கொஞ்சம் களிமண்ணோ இல்லை செம்மண்ணோ எதுவுமே இல்லை அது வாங்கணும் அப்புறம் வந்துட்டு இல்லைனா சிமெண்டாவது வச்சு பூசணும் ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ராக்கெட் அடுப்பு செய்யலான் இருக்கோம் வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் இருக்கோ அதையும் இதிலேயே ஷேர் பண்ணிடுறோம் வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டில் உசுறு வாழ முடியும் உனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அது வச்சு பண்ணுற ஸ்ட்ரெயிட் இல்லை அது சரியா பேசு இது மேலே வலை வைக்கணும் வலை எதுக்கு வலை வச்சாதான் நம்ம இது பண்ண முடியும் சாம்பார் தனியாக இருக்க முடியும் வலைன்னா கம்பி வலை கம்பி வலை அந்த இதில் இருக்கு இப்போ வந்து ஒரு பேஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டோம் அதுக்கு வந்து வலையும் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் வந்து மண் எடுத்தாச்சு அதுக்கு வந்து கலக்கிறதுக்கு சிமெண்டும் ஆக்சுவலி எனக்கு மண் போடுறதுக்கு விருப்பம் இல்லை களிமண் செம்மண் இதெல்லாம் கிடச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் கிடைக்காத பட்சத்துக்கு இப்போதைக்கு மண்ணும் சிமெண்டும் கொஞ்சம் மண் அதிகமாக போட்டு சிமெண்டும் மட்டும் கொஞ்சமாக போட்டு ஒரு பேஸ் ஒரு ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்காக தானே லைட்டாக இருந்தால் கூட போதும் பெர்மனெண்ட் இல்லைல்ல இந்த அடுப்பு ஸோ எப்படின்னு நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம்ல அடுப்படி மாற்றணும்னு சொல்லிட்டு ஆல்டர் பண்ணணும்னு அதனால் இது பெர்மனெண்ட் இல்லாதனால கொஞ்சம் இப்போதைக்கு டெம்பரவரியாக ஹெல்பிங் யார் கிஷோர் போடு 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 கையில் கை பற்றாம ஒத்துரும் அந்த கரண்டி இருக்க வச்சு இருக்குல்ல அதை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இரு கொஞ்ச நேரத்துக்கு மண்ணும் இந்த சிமெண்ட்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் கீழே ஒரு சைடா ஒரே அளவு வந்துட்டு இருக்கு அப்படியா சின்ன செங்கல் பெரிய செங்கல் மாறி மாறி போச்சே எப்படி வரணும் நல்லா வருவோம்மா இப்போ
ஸோ ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு இப்போதைக்கு. ஆனால் ஃபெயிலியர் ஆக விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா சிமெண்ட் பூசக்கூடாது அப்படின்னு இடையில சொல்கிறாங்க. ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. மேலே மட்டும் பூசிக்கலான்றாங்க. ஸோ மறுபடியும் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். ரெக்கார்டே ஆகாமல் இருந்திருக்கு. செகண்ட்ஸ் ஓடுதுல இப்பதான் வச்சேன். பல சொல்ல செலுத்தான. வந்து ராக்கெட் அடுப்பு எங்களால் முடிஞ்ச அளவு செஞ்சோம். நான் வந்து என்னமோ பில்டப்லாம் கொடுத்தேன். பில்டப் பண்றனோ பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். பாருங்க பிக்ஸ்லாம் சொல்றேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி நல்லா பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் செங்கல் தான் இருந்துச்சு. ஸோ இருக்கிற செங்கல் வச்சு இப்படி ஒரு அடுப்பு பண்ணியிருக்கேன். ஸோ வெயிலும் வருது, கொஞ்சம் காயட்டும். நினச்ச மாதிரியே எல்லாமே வரும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லாம ஒரு அளவுக்கு தான் வந்து. ஸோ அதுவும் நான் கூட செய்யலை, அத்தை தான் செஞ்சாங்க. இது ஃபுல்லாக காஞ்ச பிறகு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து மூணு நாளைக்கு மேலே ஆச்சு இது காய விட்டு. சிமெண்ட் பூசிருக்கனால அப்பப்போ தண்ணி தெளித்து காய விட்டுருந்தோம். ஸோ காய விட்ட பிறகு இப்போ வந்து அடுப்பு பற்ற வைக்கலாம்னு நினச்சிருக்கோம். ஸோ ஒரு வழியாக வந்துட்டு அடுப்பு வந்து பற்ற வச்சாச்சு. ஃபஸ்ட்டு பிடிக்காமல் இருந்துச்சு, அது என்ன காரணம்னு தெரில. இப்போ லைட்டாக பிடிச்சிருக்கு. வச்சு பார்த்துட்டு சாப்பாடு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ரைஸ் தான் வைக்க போகிறோம் முத முத அடுப்பில். லைட்டாக பிடிச்சி நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. தெரியல ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ராக்கெட் அடுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு வகையாக ஒரு சொதப்பலோடு பண்ணியிருக்கோம். சொதப்பல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கேப் விடாமல் பூசணும் ஒன்று. ரெண்டாவது பள்ளம் நோண்டி வைக்கக்கூடாது. பள்ளம் தோண்டி அதுக்கப்புறம் செங்கல் வச்சு அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து கம்பி வைப்போம்ல அப்படி வைக்கக்கூடாது. நார்மல் ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு வந்து அதுக்கப்புறம் வந்து செங்கல் வச்சு அதுக்கப்புறம் இன்னொரு செங்கல் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வலை வச்சு அதுக்கப்புறம் செங்கல் அடிக்கலாம். ஸோ வந்து ஏன்னா அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு காற்று போகும். இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பள்ளம் வந்து நம்ம வச்சுட்டு பள்ளத்தை நோண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து செங்கல் வச்சோம்னா கீழே வந்து காற்று போக மாட்டேங்கி. சர்ஃபேஸ் வந்து ஒரே அளவாக இருக்கணும். காற்று போனால் தான் உங்களுக்கு நல்லா எரியும். அதனால் சொதப்பல் நம்பர் 2 இது. ஸோ எரியறது வந்து நம்ம காற்று போ எவ்வளோக்கு எவ்வளோ போதும் அந்தளவுக்கு நல்லா எரியும். இப்படி இடையில வந்து புகை வரக்கூடாது. புகை வந்தால் அடுப்பு வந்து ஒழுங்காக எரியாது, ஏன்னா கேப் இருக்குது. ஸோ உங்களை பார்த்தா தெரியும் இந்த கேப்லலாம் வந்து புகை வர்றது பார்த்தீங்களா. இந்த மாதிரி புகை வரக்கூடாது. இப்படி கேப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து புகை வந்துக்கிட்டே இருக்கும் வெளியில். அதனால அதுவும் பிரச்சனை தான் உங்களுக்கு. புகை வந்து வெளியே போகக்கூடாது. ராக்கெட் அடுப்பு பொறுத்த வரைக்கும் புகை வராது, வரக்கூடாது, அதுதான் மெயின். இன்னொன்று வந்து செங்கல் வந்து உங்களுக்கு லைன் வந்து கரெக்டாக இருக்கணும், ஈவனாக இருக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து பெண்டு இருக்கும், உங்கள் லைன் பெண்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது இதோட சர்ஃபேஸும் மேலே உள்ள சர்ஃபேஸும் ஈவனாக இருக்கணும். அதுக்கு ஸ்டாண்டு வைக்கிறாங்க, அது கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நாங்களும் ராக்கெட் அடுப்பு ட்ரை பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியாச்சு. ஆனால் சொதப்பல்ல போய் முடிஞ்சிருச்சு. இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் பெட்டராக பண்ணலாம். இப்போ வந்து எங்களுக்கு நான் முன்னாடியே ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து கொஞ்சம் செங்கல் இதெல்லாம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. எனக்கு ப்ராப்பரான இது கிடைக்கல. அதனால தான் வந்து ராக்கெட் அடுப்பு ஃபெயிலியர் ஆச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை, மேபி ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு நாங்கள் வந்து பார்க்கணும். பார்த்துட்டு தான் இந்த ராக்கெட் அடுப்பை எப்படி மறுபடி பண்ணலாம் அப்படின்றது செய்யணும். பட்டு எப்படி டைம் அமையும் தெரில. சரி பார்க்கலாம். இனிமேல் வந்து நம்மளும் ராக்கெட் அடுப்பு ட்ரை பண்ணி சோதப்பிட்டோம். Okay guys, bye, thank you.